வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். விரல் நுனியில் உலகம் அப்படின்றத மெய்ப்பிக்கிற வகையில் இருக்கக்கூடிய இணையங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இந்த சேவைகள் எல்லாமே திடீரென்று முடங்கி போனதுனால அதை பயன்படுத்துகிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது போன்ற முக்கியமான செய்திகள், கல்வித்துறை அப்டேட்ஸ், டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். சோசியல் மீடியாஸில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய, நிறையா பேர் பல மில்லியன் பல ட்ரில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, இது மூன்றுமே நேற்று இரவு ஒரு 9 மணிக்கு மேலே எல்லாருக்குமே முடங்கிருச்சு, எல்லாருமே சென்ட் ஆகலை, மெசேஜ் சென்ட் ஆகலை, கால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. பயனாளர்கள் வாட்ஸ்அப் செய்திகளை பரிமாறிக்கொள்ள முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகினர் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் இணையதளங்கள் அதோட ப்ரௌசர் ஓப்பனே ஆகலை. இன்ஸ்டாகிராம் பக்கம் அப்புறம் வாட்ஸ்அப் வெப் இது எல்லாமே 5XX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் எரர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்துச்சு. இது குறித்து அந்த நேரத்தில் பதிவிட்டிருந்த, அதாவது ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனம், சிரமத்திற்கு மன்னிக்கவும், அதனை சரி செய்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது போன்ற தடைகளை கண்காணிக்கிறதுக்காகவே டவுன் டெடெக்டர் அப்படின்ற ஒரு கம்பெனியில் கூறுகையில் இது போல் மிகப்பெரிய தடை அப்படின்றது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்திருக்கு, இதை சரி பண்ணுறதுக்கு நாங்களும் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனை கடந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தடை, ஒரு முடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாதிப்பானது உலகம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 11 மில்லியன் பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய இழப்பை இந்த நிறுவனம் சந்திச்சிருக்கதாகவும், கிட்டத்தட்ட நேற்று இரவு 9:30 மணிக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே பாதிப்புக்கு உள்ளாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது போன்ற பல்வேறு சேவைகள் முடங்கிய இந்த நேரத்தில் வாட்ஸ்அப்புக்கு தனியாகவும், இன்ஸ்டாவுக்கு தனியாகவும், ஃபேஸ்புக் இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க. என்ன காரணம், நாங்கள் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாமே தனித்தனியாக சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய பயனாளர்கள் மற்றும் சேவைகளுக்கான அணுகலை மீட்டெடுக்க நாங்கள் ரொம்பவே கடுமையாக முயற்சி செஞ்சோம். இப்போது இந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு மீண்டும் செயல்பாட்டுக்கு முழுமையாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எங்களுடைய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது போன்ற சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இது போன்ற ஒரு தடை ஏற்பட்டதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காகவே திரும்ப இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மீண்டும் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இதற்காகவே வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே ஒரு அப்டேட்டை நாங்கள் கொண்டுகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பொறுமைக்கு மிக்க நன்றி. எங்களிடம் தகவல் பகிரப்படும் போது இது போன்ற புதுப்பிப்புகள், அதாவது அப்டேட்ஸ் நாங்கள் தொடர்ந்து லேட்டஸ்ட்டாக எல்லோரும் கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை 6 மணி நேரத்துக்கு மேலாக சந்தித்ததாகவும், அதிகாலை 5 மணிக்கு பிறகு எல்லாருக்குமே இது நார்மல் யூசேஜுக்கு வந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு சுமார் $6 பில்லியன் அதிகமாக இழப்பை சந்திச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு அடுத்த வீடியோனா பெட்டராக பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.